சுற்றுலா நகரம் என பெயர் பெற்ற காஞ்சிபுரம் மாநகரில் சமீப காலமாக கஞ்சா பயன்பாடு அதிகரித்து ரவுடிகளின் அட்டகாசத்தால் பதற்றமான சூழ்நிலையுடன் காணப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தில் மாமல்லன் நகர் பகுதியில் பிரபலமான மாமல்லன் மெட்ரிகுலேஷன் பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளியின் வாசல் அருகே மதியம் 2 மணி அளவில் KDS மணி தெரு பகுதியைச் சேர்ந்த புஷ்பராஜ் என்ற அர்னால்டு வயது 19 என்பவன் கஞ்சா போதையில் பட்டாக்கத்தியை எடுத்துக்கொண்டு பள்ளி அருகில் நின்று கண்டு அப்பகுதியில் சென்று வந்தவர்களை எல்லாம் கண்டமேனிக்கு வெட்டுவங்கினான். அப்பகுதியில் பைக்கில் சென்று கொண்டிருந்த நாகராஜன் மற்றும் சங்கர் என்ற 2 நபர்களை கத்தியால் தாக்கியதில் அவர்கள் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டனர். பட்டா கத்தியுடன் சுற்றிய வாலிபரை கண்டு அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். காவலர்கள் விரைந்து வந்து பட்டா கத்தியுடன் பொதுமக்களை விரட்டிக் கொண்டிருந்த புஷ்பராஜை பிடித்து அவன் வைத்திருந்த கத்தியை பறிமுதல் செய்து தாலுகா காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். பட்டா கத்தியில் பள்ளிவாசலில் கத்தியுடன் அப்பகுதியில் வந்தவர்களை மிரட்டிய சம்பவம் பகுதி மக்களிடையேயும் மாணவிகளிடையேயும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. மேலும் பிரபலமான இந்த பள்ளியில் பொருத்தப்பட்டிருக்கும் அனைத்து கேமராக்களும் பழுதடைந்துள்ளதால் பட்டாக்கத்தியுடன் மிரட்டிய புஷ்பராஜன் செயலை CCTV கேமரா மூலம் காண முடியவில்லை. KDS மணித்தருவைச் சேர்ந்த செல்லமுத்து என்பவரின் மகனான புஷ்பராஜ் என்கிற அர்னால்டு மீது தாலுகா காவல் நிலையம் விஷ்ணு, காஞ்சி மற்றும் சிவகாஞ்சி காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை, அடிதடி, திருட்டு என 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. வளர்ந்து வரும் காஞ்சி மாவட்டத்தில் அதிக அளவில் கஞ்சா பயன்பாடும் 20 வயது நிரம்பிய வாலிபர்கள் பட்டாக்கத்தியுடன் ரவுடிஸ்தல் ஈடுபடுவது போர்கால அடிப்படையில் தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனா்.